ஸோ பஞ்சபூதங்களில் இந்த இந்த மணிப்பூரகம் என்கிற சக்கரத்தில் எந்த பஞ்சபூதம் வேலையாற்றுகிறது என்றால் அது நெருப்பு என்று சொல்கிறார்கள். அடுத்து சென்சஸ், ஃபைவ் சென்சஸில் நம்ம மூலாதாரத்துக்கு எது பார்த்தோம், கீழே மூக்கு நுகர்தல் என்பதை பார்த்தோமா, சுவாதிஷ்டானத்துக்கு எது பார்த்தோம், சுவை நாக்கு என்று பார்த்தோமா. இப்பொழுது மணிப்பூரகம் என்பதற்கு கண் பார்வை என்று சொல்கிறார்கள். இப்போ நான் தப்பு கம்பேர் பண்ணிக்கிட்டே வரேன். அடுத்த சக்கரத்துக்கு போகும்போது இந்த எல்லா டிஸ்கிரிப்ஷனையும் ஒன்று ஒன்றா நான் கம்பேர் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியில் கம்ப்ளீட்லி ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஏற்பாடு. சரியா, இதுக்கு அடுத்தது இதுடைய அதிபதி எந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ரன் ஆண் கடவுள், பெண் கடவுள் மகாகாளி. இன்னொரு அந்த மகாகாளின்னு தமிழில் சொல்கிறாங்க, சமஸ்கிருதத்தில் வந்துட்டு தாரணி அப்படின்னு ஒரு பெண் கடவுள் சொல்கிறாங்க, நம்ம அது வேண்டாம். ஆண் கடவுள் ருத்ரன், பெண் கடவுள் மகாகாளி. இந்த ருத்ரனுடைய வேலை என்ன அப்படின்னா, அவர் தான் வந்துட்டு இந்த நெருப்பு அப்படிங்கிறதையும் சரி, இந்த பார்வை அப்படிங்கிறதையும் சரி, இது போக இன்னொரு விஷயம் அதுதான் அடுத்த டிஸ்கிரிப்ஷன், அழித்தல் தொழில் செய்கிற சக்கரம் இந்த இந்த ஜங்ஷன், இந்த இந்த மணிப்பூரகம் வந்து அழித்தல் தொழில் செய்கிற விஷயம் சார்ந்தது. இந்த ருத்ரன் அப்படிங்கிற கடவுள் வந்து அழித்தல் தொழிலை மணிப்பூரகத்தில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க எவ்வளோ அழகான ஒரு டிசைன் பார்த்தீங்களா. நம்ம கடவுள் அப்படின்னு தனியாக பார்க்குறோம், ருத்ரன் ருத்ரனே சிவபெருமான் தான். சரியா, இப்போ என்னன்னா பிரம்மன் படைக்கிறார் தனியாக பார்க்குறோம், ஆனால் அந்த அந்த ஒரு மொத்த பிரம்மன் அப்படிங்கிறத பிச்சு பிச்சு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வைத்திருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனுமே படைக்கிறான். அதே போல விஷ்ணு அப்படிங்கிறவர் தான் காத்தல் தொழில் செய்கிறார் அப்படிங்கிறது உண்மை. அது ஒரு பெரிய சக்தி அங்கே இருக்குது. நம்ம அண்ட சராசரத்தையுமே ஒரு சில விஷயங்களில் காக்க வேண்டும் என்றால் அந்த சக்தி செய்கிறது. அது போக ஒவ்வொரு உயிருக்குள்ளுமே அந்த சக்தியின் ஒரு சின்ன ஒரு குட்டி சக்தி, ஒரு ஒரு சின்ன பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கரண்ட் எப்படி, அது ஒரு சின்ன பேட்டரி நம்முடைய சுவாதிஷ்டான பகுதியில் இருந்து கொண்டு அந்த அழித்தல் அப்படிங்கிற பண்ணிக்கவும் அந்த காத்தல் அப்படிங்கிற தொழிலையும் செய்து கொண்டிருக்கிறது. எது, விஷ்ணு பகவான். எனவே இப்போ இந்த இடத்துல மணிப்பூரகம் அப்படிங்கிற பகுதியில் ருத்ரன் சிவபெருமான் அழித்தல் என்கிற தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் மணிப்பூரக சக்கரத்தில் அமர்ந்து கொண்டு. இப்போ என்ன பாருங்க, ஒவ்வொரு மனிதனுமே கடவுள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு இந்த குண்டலின் இந்த இந்த கான்செப்டை நான் வந்துட்டு கபில முனிவர், இப்போ நான் இதை சொல்லணும்னு நான் ஏற்பாடே பண்ணலை, கபில முனிவர் அவருடைய சாங்கிய தத்துவத்தில் நான் இதை 99வது பதிவில் சொல்ல வேண்டும் என்று வைத்திருக்கிறேன். அவர் அங்கு சொல்ல போறேன். கபில முனிவர் சாங்கிய தத்துவத்தில் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், கடவுள்னு ஒண்ணுமே கிடையாது. அந்த கடவுள் அப்படி பார்த்தோம்னா நீ தான் கடவுள், நீ தான் இங்கு வந்திருக்கிறாய் அப்படிங்கிறது அந்த கபில முனிவர் சொல்வார். சரியா, இப்போ எனக்கு அது இந்த உரைகள் எல்லாம் எனக்கு 99வது பதிவிற்கு கொண்டு செல்வதற்கு எனக்கே ஒரு சப்போர்ட்டிங் உரைகளாக இந்த உரைகள் வந்து அமையும் என்பதனால் கொஞ்சம் உற்று கவனியுங்கள். சரியா, இப்போ நம்முடைய ஒவ்வொரு சக்கரத்திற்குள்ளும் இந்த சக்திகள் படைத்தல் காத்தல் அழித்தல் இன்னும் மிச்சம் இருக்கிற சக்கரத்தை பத்தியில என்னன்னு அடுத்த பதிவில் பார்ப்போம். ஆனால் நமக்குள்ளேயே இவையெல்லாம் இருக்கின்றன என்பதை நாம் நம்ப வேண்டும். இதை நீங்கள் உண்மையிலேயே செய்து பார்க்கும் பொழுது, உணரும் பொழுது உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் மணிப்பூரக சக்கரம், நம்முடைய தொப்புள் பகுதியில் இருக்கிற இந்த மணிப்பூரக சக்கரத்துடைய தன்மைகள், டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இப்போ அழித்தல், இப்போ இந்த விஷயத்துக்கு நான் வர்றேன். அழித்தல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி நான் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்ககிட்ட நான் பேச போறேன். என்னடா மணிப்பூரகத்தை பற்றி ஆரம்பித்தான், இவ்வளோ தூரம் வந்தான், இப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேச போகிறானே அப்படி மட்டும் நினைக்காதீங்க. அது எங்கே வந்து சம்மந்தப்படுத்துது அப்படிங்கிறதே நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய மாணவன்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கிறப்போ, அக்கண்ணா இப்போ நான் உன்ட்ட ஒன்று சொல்ல போகிறேன்ப்பா, அது உனக்கு போர் அடித்தாலும் அடிக்கலாம், ஆனால் உன்னுடைய நன்மைக்கு நான் சொல்ல போகிறேன், கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னப்போ
அந்த மாணவன் சொன்ன பதில், சார் நோனோ, இல்லை சார், இந்த உலகத்தில் போர் அடிக்கிற விஷயம் என்று எதுவுமே கிடையாது. எதுவுமே போர் அடிக்கிறதுன்றது கிடையாது. எல்லாமே விஷயங்கள் தான். அது ஒவ்வொருத்தருடைய பார்வை சம்பந்தப்பட்டது, ஒவ்வொருத்தருடைய தன்மை சம்பந்தப்பட்டது. நம்ம எனக்கு பதில் சொன்னான். எனக்கு எப்பவுமே இந்த குரு சிஷ்யன் அப்படிங்கிற அந்த உறவு மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒவ்வொருவரும் குரு, ஒவ்வொருவரும் சிஷ்யன் தான். எல்லாருமே சிஷ்யன் தான். இங்க இருக்கிற அனைத்து சத்குருமார்களும் சிஷ்யன் தான். இங்க இருக்கிற மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் சிஷ்யன் தான். ஒவ்வொருவரும் குரு தான் என்னும் பொழுது எனக்கு இந்த பேராசிரியர் மாணவன் அப்படிங்கிற இந்த அகங்காரத்தை எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வைத்து விடுங்கள். அந்த புள்ளியில், அந்த தருணத்தில் அந்த மாணவன் எனக்கு குருவாகி போனான். ஏனென்றால் அந்த விஷயம் அந்த நொடிக்கு முன் வரை என் மூளையில் இல்லவே இல்லை. போர் அடிக்கிறத பத்தி அவன் ஒரு கருத்து சொன்னான் பார்த்தீங்களா, அந்த கருத்து அந்த நொடிக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய மண்டைக்குள்ள இல்லவே இல்லை. அந்த பையன் சொல்லி உள்ள இன்ஜெக்ட் பண்ண மாதிரி இன்ஜெக்ட் பண்ணிட்டான் எனும் பொழுது அந்த நொடியில் அந்த விஷயத்திற்கு அந்த மாணவன் எனக்கு குரு. சார், போர் அடிக்கிறது அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நம்முடைய பார்வை சம்பந்தப்பட்டது, நம்முடைய தன்மை சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் தன்மை இருக்கு. ரொம்ப விளையாட்டா இருக்கிற பிள்ளைக்கு போய்கிட்டு நீங்க வந்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு விளையாட்டு தன்மையில போயிருவான். ஆனா அதே தன்மையில் இருக்கிற ஒரு மனிதனிடம் சொல்லும் பொழுது அது சுவாரஸ்யமான விஷயமாகி போகிறது. எனவே இந்த போர் அப்படிங்கிறது ஒரு இல்லூஷன் அப்படின்னு சொன்னான். இது எதுக்கு இப்ப இங்க இந்த இடத்துல நீ சொல்ற? இங்க பாருங்க, இப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மாயைகள், சரியா? இந்த போர், வேற கவலை, வேற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் மாயைகள், சரியா? இந்த மாயை நமக்குள் இருந்து அழிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கண்டிப்பாக அழிக்கப்பட வேண்டும். அது இருந்து கொண்டே இருக்க 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 நமக்குள் அது மாயை தான். இப்ப பாருங்க, அந்த பையன் வந்து சொன்ன உடனே எனக்குள் இருந்த அந்த மாயை, அந்த போர்டம் அப்படிங்கிற அந்த மாயை அப்படியே அழிந்து போனது போல் எனக்கு ஒரு பிம்பம் கிடைத்தது, தெரியுமா? இது சம்ஹாரம், இது ஒரு சம்ஹாரம். என்னுடைய மணிப்பூரக சக்கரம் வெளிப்படைந்திருந்ததாலும், அந்த பையன் சொன்ன அந்த வார்த்தையை உள்வாங்கி கொண்டதாலும் எனக்குள் ஒரு சம்ஹாரம் செய்யப்பட்டது, தெரியுமா? இதை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன், சரியா? இப்ப இந்த மணிப்பூரக சக்கரத்துடைய தொழில் வந்து என்ன தொழில் அப்படின்னா, அழித்தல் என்கிற தொழிலை ருத்ரன் அப்படி நம்மளுடைய சிவபெருமான் தான், அது ருத்ரன் பேர் வைக்கிறோம், அவர் தான் செய்கிறார், சரியா? இந்த சம்ஹாரம் என்பதை நம்முடைய ரிஷிகள் நான்கு வகைப்படுத்துகிறார்கள். எனக்கு இதுதான், நம்ம இந்த டீடைல் பண்றதுல நம்ம இந்தியர்களை போல வேற எதுவுமே கிடையாது, வேற யாருமே கிடையாதுங்க. அதுலயும் ஆன்மீகத்துல இந்த சுவாமி கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்தியாவோட மாதிரி டீடைல் பண்ண மாதிரி யாருமே கிடையாது, சரி?